வணக்கம், வாழ்க வளமுடன் முத்து ஐயா. வாழ்த்தும் போது குழந்தைங்களை எப்படி வாழ்த்தணும்? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. பெரும்பாலான குடும்பங்களில் என் பிள்ளை நான் சொல்வதை கேட்பதில்லை என்று குறைபட்டு கொள்ளும் பெற்றோர்களை பார்க்கிறோம். பெற்ற குழந்தைகளை முறையாக தினசரி வாழ்த்தினால் நிச்சயம் மாற்றத்தை பார்க்கலாம். சிறு குழந்தைகளை அடித்து திருத்துவதை விட வாழ்த்தி திருத்துவது மிக எளிது, மிக சிறப்பும் கூட. பெற்றோர்கள் செய்த பழிச்செயல் பதிவுகள் அனைத்தும் குழந்தைகளிடமும் இருக்கும். குழந்தைகளின் வாழ்க்கை பாதிப்பு அடையாமல் அவர்களது எதிர்காலம் சிறப்பாக அமைய குழந்தைகளை வாழ்த்துவது ரொம்ப அவசியம். குழந்தைகளை எப்படி முறையாக வாழ்த்த வேண்டும்? முதல் விஷயம், குழந்தைகள் ஒவ்வொருவருடைய உருவத்தையும் மனதில் முழுமையாக நினைத்து வாழ்க வளமுடன் என வாழ்த்த வேண்டும். இது பொதுவாக வாழ்த்தும் முறை. முதல் குழந்தையை மனக்கண் முன் கொண்டு வந்து உயர் கல்வி, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஓங்கி வாழ்க வளமுடன் என்றும் வாழ்த்தலாம். இரண்டாவது விஷயம், எந்த அளவுக்கு மன அலைச்சுழல் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வேகமாக வலிமையாக வாழ்த்து மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே தவத்தின் முடிவில் கண்ணாடி பயிற்சி செய்த பிறகு வாழ்த்துவது நல்லதே. மூன்றாவது விஷயம், நம் வாழ்த்து என்பது நேர்மறையான காந்த அலைகளை குழந்தைகளுக்கு அனுப்பி மோதி ஊடுருவி கருமையத்தில் மேல்பதிவாக பதிந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி வாழ்த்திய பிறகு பகல் நேரங்களில் குழந்தைகள் தவறு செய்யும் போதோ அல்லது நாம் சும்மா இருக்கும் போதோ குழந்தைகளிடம் இருக்கும் குறைகளை பற்றி, ஐயோ இவன் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன்லேயே இருக்கானே என்ற எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை உணர்வுகளை காந்த அலைகளாக நாம் பரப்பும் போது வாழ்த்தின் வலிமை குறையத்தான் செய்யும். ஆகவே குழந்தை எப்படி இருக்கிறானோ அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்த்த வேண்டும். நான்காவது விஷயம், குழந்தைகளிடம் 10 குறைகள் இருக்கலாம். அனைத்தையும் ஒரே நேரத்தில் தினம் வாழ்த்துவதற்கு பதிலாக இந்த 10 குறைகளில் எந்த குறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை யோசித்து அந்த ஒரு குறையை குழந்தை புரிந்து கொண்டு மாற்றுவதற்கு தேவையான ஒரு சங்கற்பத்தை நாம் உருவாக்கி அந்த சங்கற்பத்திற்கு வலிமை சேர்க்க வாழ்த்து தினசரி கொடுக்க வேண்டும். அது அந்த குணம் மாறிய பிறகு அடுத்து மாற வேண்டிய குறைகளை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக நாம் மாற்ற வாழ்த்துவது நல்லது. இதை உணர்வோம். குழந்தைகளை ஒரு நல்ல மனிதனாக, மா மனிதனாக ஆக்க வாழ்த்துதல் என்ற ஒரு சுலபமான முறையை முறையாக பின்பற்றி நாம் வளமோடு வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம், அதற்கே வேதாத்திரியம் வாயேஜ். வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.